ஸோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது தமிழ் டுடே. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்கிற தம்ஸ்அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் நம்ம நுங்கு சாப்பிட்டா அதனால் என்னென்ன நமக்கு பயன் இருக்குது, நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை இருந்தால் சரியாகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெயில் கால சூட்டிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நமக்கு இயற்கையாக தந்த வரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பனைமரம். கோடை காலத்தில் அனைவருக்குமே குளிர்ச்சியை உடலுக்கு தேவையான நீர்ச்சத்துக்களை வாரி வழங்கும் நுங்கு மரம். நுங்கு ஆரோக்கியத்திற்கு ஏராளமான பலன்களை நமக்கு தரும். தர்பூசணி, இளநீர், மோர் என்று பல நம்ம கோடை காலத்தில் வந்து உடலுக்கு குளிர்ச்சி தருதுன்ட்டு சாப்பிட்டாலுமே நுங்குக்கு என்று தனி சிறப்பு உள்ளது. எப்படி தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பகுதியும் நமக்கு உதவுகிறதோ அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா பனைமரமும் நமக்கு உதவுகிறது. இப்போ பனைமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தாத பனங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நுங்காக இருக்கும். இந்த பனங்காய் வந்து வரும்னா பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு பருவ காலம் இருக்குது. இந்த பருவத்தில் நுங்கு காணப்படும். வலுவழுப்பான திரவ நிலை கலந்த திறமையை கொண்ட பொருள் மிகவும் இனிப்பாகவும் இருக்கும், உண்பதற்கு சுவையாகவும் இருக்கும். இந்த பனைமரத்திலேருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனைவெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பனம் பழம் என வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் நிறைந்த பொருளாகவே இந்த பனைமரத்திலேருந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10-11% பார்த்தீங்கன்னா சர்க்கரை சத்து இருக்குது, 2% வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்தும் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் நுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வைட்டமின் பி, சி, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், துத்தநாகம், சோடியம், மெக்கானிசியம், பொட்டாசியம், தயாமின், ஆஸ்கார்பிக் அமிலம், ரிபோக்ளாவின் மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கில் அதிகமாக இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிடலாம். இப்போ நுங்கில் உள்ள நீரானது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு நிரப்பி பசியை வந்து தூண்டி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை சரி செஞ்சிடும், வயிறு போக்கு இருந்தால் சரி செஞ்சிடும். இப்போ நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னா உஷ்டத்தினால இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதிப்படுவாங்க. எவ்வளவு தண்ணி குடித்தாலும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாகமே அடங்காது. அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிட்டா தாகம் வந்து டக்குன்னு அடங்கிடும். ரத்த சோகை உள்ளவங்க நுங்கு சாப்பிட்டா சிறந்த மருந்தாக இருக்கும் அவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் யூசைன் என்னும் ரசாயனம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக இருக்குது. அதனால் அது வந்து பெண்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வர்றது வந்து நுங்கு தடுத்துரும். இப்போ நுங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தோல் லேயர் ஒன்று வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன கலரில் இருக்கும். அந்த லேயர் வந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தோர்ப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்மளில் ஒரு சில பேர் அதை சாப்பிட மாட்டோம். அது சாப்பிட்டோங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயிறில் இருக்கிற புண்ணு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் அம்மை போட்டிருக்கும் ஒரு சில பேருக்கு, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலையில் படுப்பாங்க, புங்க இலையில் படுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எலசாக இருக்கிற நுங்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடல் வந்து அந்த ஹீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக குணம் செஞ்சிடும். குடல் உள்ள புண்ணெல்லாம் வந்து நுங்கு வந்து டக்குன்னு காயத்தெல்லாம் சரி செஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் நுங்கு வந்து பால் தேனுடன் சேர்த்து நம்ம சாப்பிட்டோங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல் நுங்கை வந்து சர்பத்தில் போட்டு ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி தருவதோடு சுவையாக பானமாகவும் கருதப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நுங்கை வந்து பார்த்தீங்கன்னா இளநீரோட சேர்த்து நம்ம ஜூஸாக அரைத்தும் குடிக்கலாம். இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுங்கில் உள்ள தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். அப்புறம் முகத்துக்கு பூசியும் நீங்கள் இது பண்ணலாம். முகம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்மளில் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கட்டி மாதிரி வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஈட்டுக்கு வர கட்டி. அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுங்கோட தண்ணி எடுத்து இது பண்ணிட்டு அந்த கட்டி மேலே தடவி விட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக சரியாயிடும். தோல் வந்து பார்த்தீங்கன்னா பலபலன் ஆயிரும். நுங்க அரைச்சி தேங்காய் பாலோட சேர்த்து குடிச்சிங்கனாக்கெல்லாம் அல்சரு, வயிறு புண்ணு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தீர்ந்துடும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம நுங்கால என்னென்ன பயன் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.